நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பிக் பாஸ் இது வந்து விஜய் டிவியில ரொம்ப பிரபலமான ஒரு ஷோ. இந்த ஷோனால வந்து விஜய் டிவியோட டிஆர்பி ரேட்டே வந்து ரொம்ப ஹை லெவலுக்கு போயிடுச்சு. அதுவும் இல்லாமல் வந்து இதை கமலஹாசன் தொகுத்து வழங்குறதுனால இதனோட ரசிகர்கள் வந்து அவரை பார்க்கறதுக்காகவே இதனோட ரசிகர்கள் எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இது பிக் பாஸ் ஃபஸ்ட்டு செகண்டுன்னு மூணு சீசன் வந்து முடிச்சிடுச்சு. இது வந்து நாலாவது சீசன். இப்போ கொரோனா காலகட்டம் இருக்கிறனால பிக் பாஸ் வீட்லையும் வந்து எல்லாரையுமே தனிமைப்படுத்தி தான் வந்து பிக் பாஸ் ஷோ பண்ண போகிறதாட்டு சொல்கிறாங்க. ஆனால் தனிமைப்படுத்தும் போது ஏற்கனவே இருந்த பிக் பாஸ் ஷோக்களில் உள்ள சுவாரஸ்யம் வந்து இதில் இருக்குமானு கேட்டால் அதிகமாக இருக்கும்னு தான் சொல்கிறாங்க. அந்த நிகழ்ச்சி வந்து நடக்கும்போது பார்ப்போம். பிக் பாஸ் சீசன் ஃபோரில் உள்ள கண்டஸ்டன்ஸை பற்றி அறிவிச்சிருக்காங்க, அவங்கள பார்ப்போம். முதலாவதாக பார்த்தீங்கன்னா சாலு சம்மு, இவங்க வந்து ஒரு செலிப்ரிட்டி, ஏகப்பட்ட படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. தமிழுக்கு எண் ஒன்றை அழுத்தவும், அப்புறம் வந்து மயில், இப்படி நிறைய படங்கள்லாம் இவங்க நடிச்சிருக்காங்க. சிறந்த துணை நடிகைக்காக விருதம் பெற்றிருக்காங்க. இவங்களோட வயது வந்து 28. இவங்க தான் முதல் கண்டஸ்டன்ஸாக அறிவிச்சிருக்காங்க. இவங்க பிகநேரில் பிறந்திருக்காங்க. அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனம் ஷெட்டி. இவங்க வந்து ஒரு மாடல் ஆர்டிஸ்ட், அப்புறமா வந்து படங்கள்லேயே நடிச்சிருக்காங்க. ஏற்கனவே பிக் பாஸில் வந்து ரன்னர் அப்பில் வந்த தர்சன், அப்புறம் அவங்க கூட வந்து இவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஏகப்பட்ட புகைப்படங்கள் வெளியே வந்து வைரல் ஆகிடுச்சு. அடுத்த கண்டஸ்டன்ஸ் கரண் ரவுத்ரட். இவங்க வந்து ஜெமினி படத்தில் நடித்து ரொம்ப பிரபலமானவங்க. இப்போ சமீபத்தில் பட வாய்ப்புகள் இல்லாததுனால அவங்க வந்து சீரியல் ஆர்டிஸ்ட், அப்புறம் வந்து அம்மா வேடங்கள்லாம் நடிச்சிட்டு வராங்க. இவங்க தான் அடுத்த கண்டஸ்டன்ட். இவங்களாம் பிக் பாஸ் சீசனுக்கு 4 வர்றதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதா கூறியிருக்காங்க. நாலாவது கண்டஸ்டன்ஸ் அமிர்தா ஐயர். இவங்க வந்து இப்போ சமீபத்தில் வெளிவந்த பிகில் படத்தில் வந்து நடிச்சிருந்த ஃபுட்பால் பிளேயராக வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்க தான் அடுத்து நாலாவது கண்டஸ்டன்ஸாக வர போகிறாங்க. இவங்க வந்து ஏற்கனவே நிறைய படங்கள், அப்புறம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்ப பிரபலமானவங்க. இவங்களோட வயது 26. இவங்க பெங்களூராக சேர்ந்தவங்க. அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவானி நாராயணன். இவங்க வந்து விஜய் டிவியில் ஏகப்பட்ட சீரியலில் நடிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் ரெட்டை ரோஜான்னு ஒரு சீரியலில் வந்து ரொம்ப பிரபலமாக வந்துட்டுருக்காங்க. இவங்க ஏஜ் வந்து 19. இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க தான். இவங்க பகல் நிகழ்வு, காயத்ரின்னு இன்னும் ரெண்டு சீரியல்லையும் கமிட் ஆகியிருக்காங்க. அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரியோ ராஜ். இவர் வந்து விஜய் டிவி காம்பைரனாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அப்புறம் வந்து சரவணன் மீனாட்சின்னு ஒரு சீரியலில் வந்து ரொம்ப பிரபலமானார். இவர் வந்து இவரோட சொந்த இடமும் வந்து சென்னை தான். இவரோட ரெடி ஸ்டடி கோ ப்ரோக்ராம் வந்து விஜய் டிவிலே ரொம்ப பிரபலமான ஷோ. அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமுதவாணன். இவர் வந்து விஜய் டிவியில் வந்து கலக்கப்போவது யார் ஷோ மூலமாக வந்து பிரபலமானவர். விஜய் டிவியில் ஏகப்பட்ட ஷோவில் வந்து இவரை பார்க்கலாம். இவர் வந்து ஒரு பெஸ்ட் மிமிக்ரி ஆர்டிஸ்ட், அப்புறம் படங்கள்லேயே நடிச்சிருக்காரு. இவரோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா சென்னை தான். இவரும் தமிழ்நாட்டில் உள்ளவர் தான். இவரோட ஆக்டிங் மற்றும் திறமைக்காக இவர் பல அவார்டுகளாக வாங்கியிருக்காரு. இப்போ பிக் பாஸ் ஷோவில் வந்து 5வது கண்டஸ்டன்ஸாக வந்து இவர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா புகழ். இவர் வந்து விஜய் டிவியில் வந்து குக்கு வித்து கோமாளி, அப்புறம் கலக்க போகுது யார், இப்படி பல ஷோகளில் வந்து மக்களோட மனசில் வந்து இடம் பிடிச்சவர். இவரோட ஆக்டிங் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இவரோட ஏஜ் 13. இவரோட நேட்டிவ் பிளேஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கூடலூர். புகழ், விஜய் டிவியின் புகழ்னு சொல்கிற அளவுக்கு ரொம்ப பிரபலமானவர். நம்மளோட அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி முருகதாஸ். இவர் வந்து 2017 டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்திய மிஸ்டர் பர்ஃபெக்ட் பாடி கான்டஸ்டன்ட்ல வந்து நம்பர் 1 வந்தவர். இவரோட நிக்நேம் பார்த்தீங்கன்னா பாலகிரீஷ். ஆட் ஃபிலிமில் நடிக்கிறது தான் இவரோட ஃபேஷன். இவரோட ஏஜ் வந்து 25. இவரோட நேட்டிவ் பிளேஸும் சென்னை தான். அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்ஜே வினோத். இவர் வந்து 93.5 FM ஸ்டேஷனில் வந்து ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு வந்து 2010 வந்து சொல்லின் செல்வன் அப்படிங்கிற அவார்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இவரோட நேட்டிவ் பிளேஸ் வந்து தமிழ்நாட்டில் உள்ள சென்னை. அடுத்த கண்டஸ்டன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா கரூர் ராமன். இவர் வந்து ஒரு மாடர்ன் ஆர்டிஸ்ட் தான். இவரை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியலை. பிக் பாஸில் வந்து அவரே சொல்லுவார், அப்போ தெரிஞ்சுக்கிங்க. இவர் தான் அடுத்த கண்டஸ்டன்ஸ். இது மட்டும் இல்லாமல் நடிகை சுலைனா, அப்புறம் வந்து ஜோக்கர் ஃபிலிம் ஹீரோயின் ரம்யா, அப்புறம் சூப்பர் சிங்கர் சிவாங்கி,
அப்புறமா வந்து விஜய் டிவி காம்பயரிங் மணிமேகலை இவங்களாம் வந்து பிக் பாஸ்ல வாரதாட்டு நியூஸ் பரவிட்டு இருக்கு. இது வந்து எந்த அளவு உண்மைன்னு தெரியல, பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே வியூவர்ஸ், மறுபடியும் அடுத்த வீடியோவில் புதிய விஷயங்களை பற்றி பேசுவோம். அது வரைக்கும் உங்கள்டன் உங்கள் ராம். பாய்.